நெருங்கிய உறவு இல்ல நண்பர் வெகுநாளா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் கை விட்டுட்டாங்க. யாருமே காப்பாத்த முடியாது. இதுக்கு மேல எல்லாம் கடவுள்தான் அப்படிங்கற வார்த்தை கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு பேர் அன்னை வாரா. ராஜாவை பார்க்கிறது எவ்வளவு சிரமமோ அதே அளவு சிரமோ அம்பால பரிபூர்ணமான பக்தி இல்லாம போய் பார்க்கிறது. பரிபூர்ண பக்தி இருந்தா போதும். நீ மாடியில் இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மண் குடிசையில் இருந்தாலும் சரி அம்பாள் உன்னை தேடி வந்துரு. வாராகி வழிபாடு பண்ணக்கூடாது, சாய்பாபா வைக்கக்கூடாது. உன்னை என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உன்னை கொஞ்ச நாள் போனால் யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது, யாரும் பொட்டி வைக்கக்கூடாது அப்படி கிடையாது. நமக்கு என்ன பாரம்பரியமாக இருக்கோ அதை நிச்சயமாக செய்யணும். ஆனால் அவன் கர்மா என்ன பண்ணும் தெரியுமா, அவங்கள பூஜை பண்ண விடாமல் இந்த மாதிரி அறக்குறைங்களோட வீடியோவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாராகி பூஜை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. வாராகி பூஜை பண்ணக்கூடாதான், வாராகி படம் வைக்கக்கூடாதான், வாராகிக்கு கோயிலுக்கு போகக்கூடாதான்னு. இப்போ எது வேலை செய்யுதுன்னா அவனோட கர்ம பலன், அவனோட கர்மா அவனை கழிக்க விடாமல் ராகு பகவானோட சிரமத்தை அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவனை அனுபவிக்கிறதுக்கு அவனாலேயே அவனை ரெடி பண்ணுறான். பிரேத ரூட வாராகி, பிரேதாரூட வாராகி என்ன அப்படின்னா, பிரேதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிணம் அப்படின்னு. இந்த மாதிரி பிணத்தை வாகனமாக கொண்ட உன்னோட தேவத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்ட முண்டவதனி சாமுண்டி. இந்த சாமுண்டி சப்த மாதாவில் இருப்பான். அவளுக்கோட வாகனம் வந்து பிரேதம். அதே மாதிரி அதே ரூபத்தில் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவள் அன்னை பிரேதாரூட வாராகி. இந்த பிரேதாரூட வாராகி மரணத்தை வெல்லக்கூடிய அல்லது மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்திகளை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த சவநிலைக்கு முன்னாடி எவன் ஒரு அவனுக்கு போய் பார்க்குறானோ அவனுக்கு மரணம்ன்ற ஒரு நிலையை விதியே இருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய வல்லமை அவளுக்கு உண்டு. இந்த பிரேதரூட வாராகி எப்படி இருப்பான்னா தன்னோட ஆசனமாக, அதாவது எல்லா தெய்வங்களும் பத்மாசனம்னு சொல்லப்படக்கூடிய தாமரைகள்லையோ, சிம்மாசனம்னு சொல்லப்படக்கூடிய தனக்கு ராஜாக்கினான இல்லை ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆளுமையில் உட்காரக்கூடிய சிம்மம் பொருந்திய ஒரு ஆசனத்துலேயோ இல்லை ஒரு வாகனத்திலையோ இருந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம். ஒரு மூஞ்சூரோ யானையோ சிங்கமோ புலியோ. ஆனால் இந்த வாராகி எதை ஆசனமாக எடுத்திருக்கானா, எது மேலே உட்கார்ந்துட்டு இருப்பானா, பிணத்தின் மீது உட்கார்ந்துருக்கக்கூடிய. அவள் கையில் கத்தி, கபாலம், திரிசூலம், வெண்டை ஓடு இதெல்லாம் இருக்கக்கூடிய அன்னை. இந்த தன்மையில் எல்லாரும் அனுபவிக்கக்கூடியவள் இந்த பிரேதாரூடவாராகி. நம்ம தென் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல்யமான வாராகி உபாசகர்கள் அதிகமாக போயிட்டு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கோவிலில் இருக்குது. எல்லாத்தையும் விட சிவனடியார் நிறைய பேர் வழிபாடு பண்ணியிருப்பாங்க இந்த வாராகி. தென்னகத்திலேயே மரகத திருமேனியாக இருக்கக்கூடிய ராஜர், இந்த உலகத்துக்கே ரெண்டே ராஜர், ஒருத்தர் நடராஜர் இன்னொருத்தர் ரங்கராஜர். அப்போது இந்த நடராஜர் மரகத திருமேனியாக இருக்கக்கூடிய அன்னை உத்தரகோசமங்கையின் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாராகி தான் இந்த பிரேதாரூட வாராகி. இந்த பிரேதாரூட வாராகிய வழிபாடு பண்ணுறதுலையும் அவள் சன்னதிக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணுறதாலையும் என்ன எண்ணற்ற மாற்றங்கள் நடந்துவிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா வாராகியில் இந்த வாராகி உங்களோட நெருங்கிய உறவு இல்லை நண்பர் வெகுநாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவருக்கு நாள் வச்சிட்டாங்க,
மருத்துவர்கள் கை விட்டுட்டாங்க. யாருமே காப்பாத்த முடியாது. இதுக்கு மேல எல்லாம் கடவுள்தான் அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு பேர் அன்னை வாராகி. இந்த பிரேதாரூட வாராகி உத்தரகோச மங்கையாக இருக்கக்கூடிய அன்னை வாராகி. ஏன் அப்படின்னா எந்த ஒரு வாராகி சன்னதியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த சன்னதியில் உண்டு. மஞ்சளை அரைச்சி அன்னையின் திருமேனி மார்பில் வைத்து எடுத்துட்டு வந்து தன் வெகுநாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது அமிர்தத்தை காட்டிலும் அருமருந்தாக வந்து சேருது. ஏதாவது அந்த சன்னதியிலேருந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் பிரசாதமானது தாய்ப்பாலை விட விசேஷமானது. அதுக்கு இணையான ஒரு சொல்லுன்னு அமிர்தத்தை சொன்னா கூட அது கொஞ்சம் குறைவு தான். அந்த அளவுக்கு மகத்துவமும் விசேஷங்களும் அருளாசியும் அடங்கிய ஒரு அருமருந்து அந்த மஞ்சள். பொதுவாகவே வாராகிக்கு எல்லோ கிழங்குகள் இருந்தாலும் இந்த மஞ்சள் கிழங்கை வந்து அவளுக்கு ஹோமத்தில் சேர்க்கறதாலையும் அவளுக்கு மாலை கட்டி அம்பாளுக்கு போடுறதாலையும் வாராகி சன்னதியில் வரவங்களுக்கு தாம்பூலத்தில் அந்த மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுக்கறதாலையும் எத்தனை காரியங்கள் எண்ணினாலும் அத்தனை காரியங்களும் அத்தனை திசைகளும் ஜெயம் 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 தான். வாராகி உபாசனை பண்ணக்கூடியவங்க மஞ்சள் தானம் பண்ணி எத்த திசை போய் நீங்கள் விஜயம் பண்ணாலும் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் ஜெயம்தான். ஆக அவ்வளோ மகத்துவமான அந்த மஞ்சளை நாம் அரைத்து நம் கையாலேயே யாருக்கு நமக்கு உடல்நிலை தேறி வரணும்னு நினைக்கிறோமோ அவர்களோட நெருங்கிய உறவுகளோ இல்லை அவர்கள் சார்பாகவோ அம்பால் ஆத்மார்த்தமாக நினச்சி அவங்களோட ரோகமெல்லாம் போய் பரிபூர்ண சுகத்தோடு இந்த நோய்கள் முழுவதுமாக சரியாகி அம்பாள் ஆசீர்வாதத்தில் நல்லது நடக்கணுன்ற ஒரு பிரார்த்தனை கூட அதை அரைச்சி பரிபூர்ணமான பக்திக்கு அதை அம்பாளுக்கு செலுத்தி அவன் மேனி பட்டு வரக்கூடியது அமிர்தத்தை விட விசேஷம் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொடி போடக்கூடிய நேரங்களில் வந்து அம்பாள் அவங்களோட வாழ்க்கையை மாற்றிடுவான். இந்த விதியே மாற்றிடுவான். ஆனால் அங்கு போய் உயிர் பெற்று வரணும் அப்படின்றது அவர் விதியில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பெருமாள் கோயில் போயிடலாம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடலாம், சிவன் கோயிலுக்கு கூட போயிடலாம். இந்த வாராகின்ற வார்த்தையும் எண்ணமும் அவளை பூஜை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் வரணும்னா அது தானாக வராது. அவன் நினச்சி நமக்கு அந்த யோகிதாஸ்தானம் அம்பாள் இருக்குன்னு அவன் நினச்சி அவள் ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் அவளை நம்ம நினைக்க முடியும். சாதாரணமாக எல்லாரும் போய் அவள் சன்னதியில் நின்றுட முடியாது. ராஜாவை பார்க்கறது எவ்வளோ சிரமமோ அதே அளவு சிரமம் அம்பாலை பரிபூர்ணமான பக்தி இல்லாமல் போய் பார்க்கறது. பரிபூர்ண பக்தி இருந்தால் போதும், நீ மாடிகளில் இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மண் குடிசையில் இருந்தாலும் சரி அம்பாள் உன்னை தேடி வந்துடும். ஆக இந்த உத்தரகோச மங்கை பிரேதரூட வாராகி அவள் யாரோ செதுக்கி வச்ச செல்லலாம் கிடையாது. அவள் ஒரு சுயம்பு திருமேன். அம்பாள் தானாக இஷ்டப்பட்டு வந்தா அந்த இடம் தான் சுயம்பு ஆச்சுவா. முகூர்த்தங்களில் பல விதங்கள் உண்டு. ரிஷி பிரதிஷ்டை, முனிவர்கள் பிரதிஷ்டை, ஞானிகள் பிரதிஷ்டை, மகான்கள் பிரதிஷ்டை, அரசர்கள் பிரதிஷ்டை, நிறைய பிரதிஷ்டைகள். ஏன் மிருகங்கள்லாம் கூட பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ண சிவலிங்கங்கள் முகூர்த்தங்கள் உண்டு. ஆனால் எல்லா தெய்வங்களும் தானாக இயல்பாக தானாக பூமியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு முகூர்த்தத்தை தான் நம்ம சுயம்புன்னு. உதாரணமாக நம்ம வேலூர் மாவட்டம் பக்கத்தில் சித்தூர் மாவட்டத்தில் காணிப்பாக்கம் கணபதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுயம்பு திருமணி. நம்ம வேலூர் மாவட்டத்தில் சேன்பாக்கம்னு ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் சுயம்பு. ஆக இந்த சுயம்புன்றது தன் சக்தியை
தானே வெளிப்படுத்தி மக்களுக்கு அருள்வாக்குது அந்த மாதிரி ஒரு திருமி. அந்த காலத்தில் அம்பாள் அரூபமாக இருக்கா, கொஞ்சம் நிறைய அவளோட ஆயுதங்கள் இதெல்லாம் தேஞ்சிருக்கு, அம்பாலை மாற்றலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது அம்பாள் என்ன பண்ணுறான்னா, அந்த உத்திரகோசமங்கை கோவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் மற்றும் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசரோட கனவுல போயிட்டு, ராஜாவோட குழந்தையாகவே கனவுல போகிறாங்க. போயிட்டு அந்த குழந்தையோட கை அடிபட்டுருது. அடிபட்டவனே ராஜா ஓடிப்போய் கேட்குறாரு. அப்போ அந்த குழந்தை சொல், அப்பா என் கை உடஞ்சிருச்சு, இனி நான் உனக்கு உதவ மாட்டேன், நீ வேற ஒரு பையனை வச்சுக்கோன்னாங்க. அப்படியே கண்ணை விரித்து பார்த்தார் அரசர். இனி நான் வாராகி சிலையை மாற்ற மாட்டேன், எப்படி இருந்தாலும் என் அம்மா என் அம்மா தான் அப்படின்னு ஆத்மார்த்தமா. ஏன்னா அடிப்பட்டுதான் நம்ம அம்மா மாற்றிடுறோமா, குழந்தைய மாற்றிடுறோமா, இப்போ அம்பாலை மட்டும் ஏன் மாற்றணும் அப்படின்ற எண்ணம் அந்த ராஜாக்கை வந்து அன்று முதல் இன்று வரை அவள் அப்படியே வழிபாட்டுக்கு இருக்கிறான். வரவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாரி கொடுக்குறான். என்ன குறைகளோடு போனாலும் எல்லா குறையும் தீர்த்து எனக்கு குறையே இல்லைன்றது ஒரு குறையாகவே வர அளவுக்கு அம்பாள் பண்ணிடுவான். அவர் மகாமாயம், மகாமாயம். இந்த வாராகி உபாசனையில் நிறைய பேர் நீடித்து வராததுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல வந்து ஆத்மார்த்தமாக வரும்போது அது நல்ல பிரகாசமான ஜோதியாக இருக்குது, அதில் ஆடம்பரமும் ஆசைகளும் மாயைகளும் அதே மாதிரி பேராசையும் பண ஆசையும் வரும்போது, இதுவரை ஜோதியாக இருந்த அந்த ஒரு விளக்கு எண்ணத்தீர்ந்து எரியும் போது எப்படி ஆயிடுதோ அது மாதிரி மனித வாழ்க்கை. அதனால் வாராகி விஷயங்களில் எந்த ரூபத்திலையும் நீங்கள் கொஞ்சம் எல்லளவு கமர்ஷியலாக போயிட்டீங்கனாலும் அல்லது ஏதாவது பண ஆசையில் போயிட்டீங்கனாலும் அதில் பாதாளத்துக்கு போயிட்டு, அதே மாதிரி தெய்வ துஷ்பிரயோகம், தெய்வ துஷ்பிரயோகம் இது இப்போ சமீப காலமாக நிறைய நடந்துகிட்ருக்கு. ஏன் உன்ன சொல்ல போனால் இந்த இந்து மதத்துக்கான சாபல்யமே இதுதான். அதே மதத்தில் இருந்து அந்த மதத்தை விமர்சனம் செய்வாங்க. அது என்ன தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க பெரியவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் இப்போது ஆன்மீகத்துக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் ஒரு படி மேலே சில ஜோதிடர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வாராகி வழிபாடு பண்ணக்கூடாது, சாய்பாபா வைக்கக்கூடாது, உன்னை என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உன்னை கொஞ்ச நாள் போனால் யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது, யாரும் பொட்டி வைக்கக்கூடாது, அப்படி கிடையாது. நமக்கு என்ன பாரம்பரியமாக இருக்கோ அதை நிச்சயமாக செய்யணும். தெய்வங்கள் வழிபாடுக்கு உகந்தவை மட்டுமே, எல்லா தெய்வங்களும் வழிபாடுக்கு உகந்தவை மட்டுமே, எல்லா குருவும் வழிபாடுக்கு உகந்தவர்களே. தெய்வத்தை பார்க்காதவங்க குரு ரூபமாக தெய்வத்தை பார்ப்பாங்க. அதனால் குரவே சர்வலோகானாம்னா, இந்த உலகம் புல்லா குரு, உலகமே குரு தான். இந்த வார்த்தைக்கு நிறைய ஒரு புரிதல் இருக்கு. உலகத்தில் எந்த விஷயமும் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க குரு. அதே மாதிரி குருன்னு ஒருத்தர் தீர்மானம் ஆயிட்டா இந்த உலகம் ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம் இருந்தால் நம்ம குரு பக்கம் போயிடும். அம்பால் ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம் தான் குரு பக்கம் போயிடும். சிவ சாபத்தை குரு தடுக்கலாம், குரு சாபத்தை சிவனே தடுக்க முடியும். ஆகையால் இந்த ஆன்மீகத்தில் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புரிதல் இல்லாமல் தெய்வங்களை பற்றி தவறுதலாக பேசிக்கிட்டு இதை வழிபாடு பண்ணக்கூடாது, அந்த தெய்வத்தோட படம் வைக்கக்கூடாது, இந்த தெய்வத்தை பூஜை பண்ணக்கூடாது, இந்த தெய்வத்தை இப்படி பண்ணக்கூடாது, தவறு. இன்னும் சில பேர் இருக்காங்க, சின்ன சின்ன வீடியோக்கள் நான் அவருக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, அதில் வாராகியோட மூலமந்திரமே அவங்களால சரியாக சொல்ல தெரியல, ஆனால் அவங்க வாராகி தீட்சை கொடுத்துட்ருக்காங்க. வாராகி மட்டும் பண்ணுறாங்கன்னா வாராகி மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் பண்ணுறாங்க.
ஒரு மனுஷன் வாழ்நாள்ல ஒரே ஒரு விதமாக தான் அம்பால போய் அடையவே முடியும். ஒரு மந்திரம் எடுத்து ஒரு மனுஷன் சித்தி பண்ணுறதுக்கே அவனோட வாழ்நாள் பத்தாது. அம்பாள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூபங்களாக அம்பாள் காட்சி கொடுக்குறது. ஏதாவது ஒரு ரூபத்திலையாவது அவன் நல்வழிப்படுத்தி நெறியோடு இருந்து குடும்ப சமேதமாக சந்தோஷமான லௌகீகமான வாழ்க்கைகள் அனுபவித்து தன்னை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருந்து நல்ல நெறியான விஷயங்களை செய்து முக்தி அடையணுன்றது தான். ஆனால் மனிதர்கள் இந்த கலியுகத்தில் நிறைய சிரமங்கள் இருக்காங்க. அந்த சிரமங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான விமோச்சனம் சொல்லாமல் தெய்வ நிந்தனை நீங்கள் பண்ணுறது இல்லாமல் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய அளவுலையும் ஒரு வீட்டுக்கு போகிறது, அடடா இங்கே இந்த சிலையாக வச்சுருக்கீங்க, ஆறாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது, உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சூழ்நிலை இருக்கிறதால நான் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய வராகி சில 12 ரூபம் வராகியோட முகூர்த்தத்தை நான் வீட்டில் தான் வச்சு வழிபடுப்பேன். அம்பாள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நான் உதாரணமாக சொல்ல முடியும். ஆட்சியில் இருக்கிறவங்க விட அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட எல்லா ஆளுமை நிறைந்தவர்கள் கூட வாராகி உபாசகராக தான் இருந்தவங்க தான் இருக்கிறவங்க தான். எண்ணற்ற எடுத்துக்காட்டு என்னால் கொடுக்க முடியும். ஆக ஒரு தெய்வத்தோட பலம்ன்றது என்னன்னா தன்னோட பக்தால் வந்து எந்த அளவுக்கு அம்பாளை நம்புறான்றதை பொறுத்து தான். இந்த தவறான யோசனைகளோட வழிபாட்டுக்குள்ள போறது அரைக்குறையா படிச்சுட்டு வந்த டாக்டரை நம்பி சர்ஜரிக்கு போற மாதிரி நிறைய பேர் இப்போ எதிர்மறையாக பேசினா நிறைய விஷயங்கள் எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்குறாங்கன்றது எதிர்மறையாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இத்தனை வருஷம் செஞ்சிருந்ததை செய்ய ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறதுல பகுத்தறிவு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதை வேறு விதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துறது தவறாகும். இல்லந்தோறும் வாராகி வழிபாடு செய்யுங்க, உள்ளந்தோறும் வாராகி மந்திரம் ஜபம் பண்ணுங்க. வாழ்க்கையே ரெண்டாக பிரிக்கலாம், உங்கள் வாழ்க்கை வாராகிக்கு முன் வாராகிக்கு பின். உதாரணமாக ராகு தசை நடக்கும் இல்லை ராகு புத்தி நடக்கும், அதன் காரணமாக கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தருக்கு புத்தி கெட்டி இந்த ராகு கதிபதி துர்கை வாராகி, அதனால் துர்கை கோயிலுக்கு போகிறது வாராகி கோயிலுக்கு போகிறது ராகுக்கு எது பூஜை பண்ணுறது இதெல்லாம் அந்த அம்மா பண்ணும். ஆனால் அவன் கர்மா என்ன பண்ணும் தெரியுமா, அவங்கள பூஜை பண்ண விடாமல் இந்த மாதிரி அறக்குறைங்களோட வீடியோவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாராகி பூஜை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. வாராகி பூஜை பண்ணக்கூடாதான், வாராகி படம் வைக்கக்கூடாதான், வாராகிக்கு கோவிலுக்கு போகக்கூடாதான். இப்போ எது வேலை செய்யுதுன்னா அவனோட கர்ம பலன், அவனோட கர்மா அவனை கழிக்க விடாமல் ராகு பகவானோட சிரமத்தை அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவனை அனுபவிக்கிறதுக்கு அவனாலேயே அவனை ரெடி பண்ணுறான். அதை புரிஞ்சிக்காம ஏதோ யாரோ சொன்னாங்கன்றதுக்காக அந்த வாராகியை நித்தமாக வச்சு பூஜை பண்ணுற சிவாச்சாரியார்கள் பாருங்கள். அதே மாதிரி பரம்பரையாக பூஜை பண்ணக்கூடியவங்க எண்ணற்ற பேர் இருக்காங்க. ஒரு பஞ்சமிக்கு வந்து நம்ம கோவிலை பாருங்கள், ஒரு குண்டூசி போட்டால் எடுக்க முடியாத அளவுக்கு அம்பாலை நினச்சி பிரார்த்தனை பண்ணி தீபம் போடுறோம். எண்ணற்ற பேருக்கு எண்ணற்ற வரங்களை அம்பாள் கொடுத்துருக்காங்க. 20 காலம் கழித்து புத்திர பாக்கியம் பெற்றவங்களாக இருக்காங்க. எத்தனை காலம் கழிந்து திருமணம் நடந்தவங்க இருக்காங்க. அம்பாள் அதிசய காரிய சித்திதாயேன்ற வார்த்தைக்கு அனுதினமும் அனுஷனமும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கிறவன், அவளை நிந்திக்கக்கூடியவங்களை கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாள், அம்மானு கூப்பிட்டா என்னன்னு கேட்கக்கூடிய அற்புதமான தெய்வத்தை. ஒரு ஒரு வாராகி உபாசகனும் பித்து பிடித்தாற் போல் வாராகிய கூப்பிட்றதுக்கான காரணம் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் வாராகி வாழ்ந்திருக்கா, வாழ்ந்துட்டு இருக்கா, வாழ வைப்பா. ஆகையால்
இந்த மாதிரி அறக்குறைகளோட வார்த்தைகளெல்லாம் அப்படி விலக்கி தள்ளிட்டு அம்பாள் அந்த பராசக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு பண்ணி இந்த மாதிரி சிரமமான காலகட்டங்களில் நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஏதோ வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு படங்கள் எடுத்து கடலில் போடுறது, சிலைகள் எடுத்துகிட்டு வந்து கடைக்கு திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்போ நவகிரக தாக்குதலும் எப்போ கெட்ட காலம் ஆரம்பிக்கும் தெரியுமா? குரு கிட்டேருந்து விலகும் போது தான். எவன் ஒருத்தன் குரு கிட்டேருந்து விலகி போகிறானோ அவனுக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அவன் கெட்ட காலத்தில் பயணிக்கிறான்றது எப்போ தெரியுமா? நமக்கு தெரியும். எப்போ அவனுக்கு தெய்வத்தை பிடிக்கலையோ, எப்போ அவன் தெய்வ நிந்தனை பண்ணுறானோ, எப்போ அவன் தெய்வத்து மேலேயே பழி சொல்கிறானோ, அவன் நரகத்தின் வாசலை அடைந்து கொண்டிருக்கிறான் என்பதன் பொருள். கூடுமான வரை இந்த மாதிரி போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும்னு எல்லாம் விட்டுட்டு அம்மா நீயே கதி அப்படின்னு அம்பாளோட பாதத்தை பற்றுங்க, எல்லாமே மாறும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னை உம்மத்தவாராகி அவங்களோட சித்தத்தை கலைந்த சித்தத்தை சீராக்கி வெகு சீக்கிரம் அதுக்கு உண்டான கர்ம பலன் அணிஞ்சு திருந்தி அம்பாளோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் வாராகி எல்லாமும் வாராகி வெகு சீக்கிரம் அவங்களே சொல்லுவாங்க. ஆகிய இதெல்லாம் மனசில் எடுத்துக்காமல் அன்னை வாராகி ஆத்மார்த்தமாக நம் தாயா, நம் மகளா, நம் சகோதரியா, நம் பெண்ணா பாவனை பண்ணி அம்பாளை நமஸ்காரம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் மாறும். ஓம் நமோ வராகி.